ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. யாரோ ஒருத்தர் தன்னோட பிரார்த்தனை நிறைவேறணுங்கிறதுக்காக கோவிலில் ஏற்றி வச்சிருக்கிற விளக்கிலிருந்து நாம் விளக்கேற்றலாமா? இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த பதிவு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லுவா, அந்த விதத்தில் நாம் நம்ம வீட்டில் விளக்கேற்றுற மாதிரி கோவில்லையும் விளக்கேற்றணும். கோவிலுக்கு போய் விளக்கேற்றுறப்போ சில சமயங்களில் பத்தி பெட்டி எடுத்துட்டு போக மறந்துடுவோம். அப்போ ஏற்கனவே வேற யாரோ ஏத்தின விளக்கிலிருந்து நம்ம விளக்கில் தீபத்தை ஏற்றி வைப்போம். அப்படி ஏத்தினா அவளோட கர்மா நமக்கு வந்துடும்னு நிறைய பேர் சொல்றா. எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் இப்படி செஞ்சா தப்பா அப்படி செஞ்சா தப்பாங்கிற எண்ணத்தோட செய்யக்கூடாது. அப்படி சந்தேகத்தோட செய்யற எதுவும் பலன் கொடுக்காது. முதல்ல நாம் அன்போட பண்ற எந்த வழிபாட்டையும் கடவுள் நிச்சயமா ஏத்துப்பாருங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். நம்மளோட நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மளை நெருங்கி வருவார். சந்தேகமே இல்லாம முழு மனசோட கோவில்ல தீபம் ஏத்தினா கடவுள் நிச்சயமா ஏத்துப்பார். அதனால இறைவனுக்கே சமர்ப்பணம் அப்படிங்கிற எண்ணத்தோட மத்தவா ஏத்தின தீபத்திலிருந்து நம்மளோட தீபத்தை ஏத்தி வழிபட்டா நிச்சயமா நமக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாம கோவில்கள்ல ஒவ்வொரு சந்நிதி முன்னாடியும் ஒரு அணையா விளக்கு இருக்கும். அந்த தீபம் அணையாம இருக்கிறதுக்காக சுத்தமான நல்லெண்ணெயோ நெய்யோ எடுத்துட்டு போய் விடுறது ரொம்ப விசேஷம். ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு நம்மளோட கஷ்டங்கள் மட்டும் தீரணும்னு பிரார்த்தனை பண்றதை விட எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற எண்ணத்தோட ஏற்கனவே கோவில்ல ஏத்தி வச்சிருக்கிற தீபம் அணையாம இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊத்துறது நமக்கு கோடானு கோடி பலனை அள்ளி கொடுக்கும். ஒரு எலியோட வால் பட்டு அணைய இருந்த விளக்கு அணையாம எரிஞ்சுது. அந்த புண்ணியத்துல அந்த எலி அடுத்த ஜென்மத்துல பலி சக்கரவர்த்தியா பிறந்ததுங்கிறது தான் நம்மளோட புராணம். கலிய நாயனார் தன்னோட ரத்தத்தையே ஊத்தி தீபம் ஏத்தினாருங்கிறதெல்லாம் நாம படிச்சிருக்கோம். விளக்கு ஏற்றிய 63 நாயன்மார்கள்ல ஒத்தரா இடம் பிடிச்சிட்டார். விளக்கேத்துறதுனால நம்ம கர்ம வினைகள்லாம் நீங்கும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், அவ்வளவையே மோட்சமே கிடைக்கும். தெய்வ வழிபாட்டில் விளக்கேத்துறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. அதனால நம்பிக்கையோட தீபம் ஏற்றி வர பட்சத்துல நமக்கும் மோட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.